வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வணக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நம்ம கூட ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகள் எல்லாம் கேட்கறக்கோ அதுக்கு முன்னாடி நம்ம சார ஷோக்ல வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்தர் டிவி நேயர்களுக்கும் கொரோனா கொடி ரசிகர்களுக்கும் இன்னைக்காக சார் என்ன சொல்ல பார்ப்போம் சார் இந்திய கூட்டணி விசஸ் பிஜேபி தேர்தல் எப்படி சார் இருக்கும்

அதாவது இந்த கூட்டணி வந்து இந்திய கூட்டணி ஒரு வலுவான கட்சியாக தான் இருக்கு ஒரு வலுவான நிலையை தான் எடுத்துட்டு வந்து இருக்காங்க ஆனால் பிரச்சனை இல்லை இருந்தாலும் சில மாநிலங்களில் இன்னும் சில மாநிலங்களில் வந்து இன்னும் வலுவா சில மாநிலங்களில் கண்டிப்பா உழுவாயிருக்கு சில இடத்துலலாம் ரொம்ப வலுவாயிருக்காங்க சில இடத்துல வலுவா ஆனால் ஆளுங்கட்சி எப்போ போலவே வலுவாக இருக்குது அதுக்கான வழி தேடின்னு இருக்குது அதனால் இந்த தடவை இந்த எதிர்கட்சிகள் கூட்டணி வந்து சில குழப்பங்கள் பிப்ரவரி மாதம் ஏற்படுத்திக்கும் அப்படி ஏற்படுத்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் வலுக்கள் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு சில கட்சிகள் மாறி மாறி கூட்டணி ஆகும் அந்த நிலைமையை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னும் ஒரு முழுமையான நிலைமை அடையில இந்த முழுமையான நிலைமை அடைஞ்சது தான் கண்டிப்பாக வழி வரும் இருந்தாலும் இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணியில் இப்போ வர காலத்துக்கு ஒரு வலுவான நிலையாக இருக்குது இருந்தாலும் ஆளுங்கட்சி வந்து ஒரு வெற்றி பாதையில் வழி வந்துன்னு இருக்குன்றத சொல்கிறார் அதுவும் இல்லாமல் சில இடத்துல அதாவது சில மாநில முக்கியமான மாநிலத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் சில இடத்துல வன்முறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் சில மாநிலங்களில் இருந்தாலும் இந்த கூட்டணியில் பார்த்திங்கன்னா இந்த பிஜேபி கொஞ்சம் வலுவாக தான் இருக்குது அதுதான் அப்படின்னு சொல்கிறார் ஸோ பிஜேபி வந்து கொஞ்சம் வலுவான நிலைமையில் வந்துட்டு கொஞ்சம் அதாவது முதல்ல வந்து இவ்வளோ எடுத்ததுலேருந்து கொஞ்சம் குறையலாமல் தவிர மற்றபடி இது வலுவான தான் இருக்குது பிஜேபி நல்ல வலுவான நிலையில இருக்குன்னு சொல்லிருக்கீங்க சார் இப்போ இந்த ராமர் கோவிலும் வந்து பிஜேபிக்கு கை கொடுக்குமா

அதாவது ராமர் கோயிலுக்கு திறக்கிறது சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் வந்து மற்றபடி அந்த தடையில கோலாகலமாக நடக்கும் அதுக்கான வழிவாறு கோயிலுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ இன்றைக்கி ஒரு பதவியில் இருக்கார் ஸோ நரேந்திர மோடி சார் வந்து இன்னைக்கு பதவியில் இருக்கிறதால போய் அதை திறக்கிறார் வேறு யார்னா கட்சியில் இருந்தாலும் அவங்க திறந்துருப்பாங்க அது ஒரு நிலமை தான் இருக்கும் ஸோ யார் கட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் அதை முதன்மையாக எடுத்து அந் இன்னைக்கு யார் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கோ அவங்க தான் அதை முதுமையை பண்ணி வழி பண்ண விடும் ஸோ இந்த ராமர் கோயில் கட்டுறதுனால பொதுவான வழி அரசியல்ன்றது ஒரு பொது அந்த பொதுவான வழியில் இருக்கவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கலந்துக்கணும் எல்லாமே நமக்கு தேவைப்படும் எல்லா வழியும் நமக்கு தேவைப்படும் அப்போ எல்லா வழியிலும் போக நம்ம எல்லாத்துலேயும் கலந்துக்கிறது தான் நல்லது அந்த மாதிரி கலந்து அது இதனால் வரும்னு கிடையாது ஆனால் இதனால் என்ன ராமர் வந்து ஒரு அமைதியான ஆள் ஒரு அமைதியான வழி அமைதியான உலகத்தை உலகத்தக்காக ஒரு புண்ணியத்தை காமிச்சிருக்காங்க இந்திய அதிகாலத்தில் வந்து இறைத்தன்மையுடையது ஒரு புண்ணிய பூமியாக இருந்திருக்கு அந்த புண்ணிய பூமியை காட்டுறதுக்கு தான் பிறந்த கதையாக அமைக்கப்பட்டதா ராமாயணம் இந்த ராமாயணம் அந்த இதிகாசங்களில் ஒரு முக்கியமான பாட்டாக ராமரை வச்சு அதுக்கான வழி பண்ணியிருக்காங்க கடைசியில் ராமர் ஆட்சி காலத்தில் இருந்தப்போ கடைசியாக ஜலசமாதியாக இருக்கார் அந்த ஜலசமாதியோ ஒரு இறைவனை நம்ம ஒரு தெய்வத்தை வந்து ஆலயம் கட்டுறதுனால எந்த ஒரு கோலாகலமான வழியாக பண்ணக்கூடிய நிலமை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது நல்லது தான் ஸோ இந்தியாவில் வந்து எல்லோரும் வணங்கக்கூடிய நிலமை இந்தியாவில் ஒரு புது விதமான ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி பண்ணக்கூடிய நிலமை அது நல்லது தான் இது நாம கோயில்னாலும் பிஜேபினாலும் எந்த வலுவும் கிடையாது ஏற்கனவே பிஜேபி ஒரு வலுவான நிலமையில் தான் இருக்குது

ஸோ ஒரு பத்து வருஷத்துக்கு வர முன்னாடி தன்னோட சொந்த நிலையில் அவர் பேசின பேச்சுகள் அவரோட பேசின வலுமான திறன்கள் தான் இன்றைக்கி வந்து நம்மளை ஆட்சி அளவுக்கு அவர் வந்திருக்கார் ஸோ அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆகி அதுக்கான வழியாகி இப்போ நிறைய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கார் சில மாநிலத்தில் நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு சில மாநிலத்தில் ஒன்றும் நல்ல மாற்றங்கள் வரல ஸோ இதில் போக போக முழுக்க வழு முழு ஆல் இண்டியா ஃபுல்லாகவும் அந்த மாற்றங்கள் எடுத்துன்னு வர சொல்ல இன்னும் வலுவான ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்படும் அதனால் இதுக்கு அதுக்கும் சமதில் விமர்சனங்கள் வரதான் செய்யும் விமர்சனங்கள் எல்லா இடத்துலையும் வரதான் செய்யும் ஆனால் விமர்சனத்தை எதிர்த்து போராடுறது தான் ஒரு கட்சி ஆளுமையாக இருக்கவங்களுக்கு செய்யக்கூடிய வேலை ஸோ அது தாராளமாக அவங்க வழி பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் சார் தமிழகத்தில் இருக்க நாற்பது எம்பி தொகுதி சார் யாருக்கு சாதகமாக இருக்கும்

நெய்வாய் மீனிங் ஹெய்னிங் அதாவது பிஜேபி எதிர்க்காட்சிகள் அப்புறம் இன்னும் வலிமையான எதிர்க்கட்சிகள் அதே நேரத்தில் சில எதிர்க்கட்சிகள்லாம் இருக்குது இந்த எதிர்க்கட்சிகள்லாம் வலிமையாக இருக்குது ஆனால் கூட்டணியாக சேர்ந்தால் வலிமையாகும் ஸோ சில கூட்டமைப்பு இல்லாமல் எல்லாம் தனித்தனியாக நின்னா ஆனால் தனித்தனியாக நிற்கிறதுல அவங்கவுங்க வலிமை தெரிஞ்சுரும் நம்மளால் இன்னைக்கு ஃப்யூச்சரில் இவ்வளோ ஓட்டு வாங்க முடியும்ன்றது இந்த தடவை கண்டிப்பாக தெரிஞ்சு ஸோ இவ்வளோ ஓட்டு தான் இருக்குது இவ்வளோ ஓட்டு தான் வருது அப்படின்றத ஒவ்வொருத்தரோட தனிமே தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியோட வலிமை வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் இருந்தாலும் இவங்களோட வழிகள் வந்து கூட்டணி இல்லாமல் இருந்தால் இருக்க ஆளுங்கட்சியே சில பலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் சில மனசு காரணத்தால் சில மக்களோட சில குழப்பங்கள் இந்த பிரச்சனைகள் காரணத்தால் ஸோ எதிர்கட்சி வலுவாக இருக்குன்றதை சொல்கிறாங்க ஓகே சார் சார் மறுபடியும் வந்து மணிப்பூர் கலவரம் வந்து ஆரம்பிச்சிருக்கு எப்போதான் சார் இந்த கலவரம் முழுமையாக முடியும்

இது கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நடக்குது யாருக்கு தெரியல பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக அதிகமான நிலைமைகள் வந்திருக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வச்சுருவாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் எட்டு மாதத்துக்குள்ளே ஒரு முற்றுப்புள்ளி வரும் டூ இயர்ஸ்க்குள்ளே இது ஒரு ஒரு பர்டிகுலர் தரப்பினர் ஒரு பர்டிகுலர் தரப்பினர் மட்டும் இந்த பிரச்சனையை உருவாக்கினு இருக்காங்க இந்த பிரச்சனையில் கண்டிப்பாக விடுபட்டுருவாங்கன்றது சொல்கிறாங்க ஓகே சார் சார் நேயரோட கேள்வி ஒன்று தமிழ்நாடு வந்து டாஸ்மாக் உடைய வருமானத்தை தான் நம்பியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த நிலைமை எப்போ சார் மாறும்

மழை வேணாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் இப்போ இருக்க ஆளுங்கட்சிகள் வந்து புது விதமான தொழில்கள் புது வழியான நிறைய தொழில வந்திருக்கு நம்ம நிறைய மனுஃபேக்சரிங் வந்து உருவாக்கலாம் நிறைய மனுஃபேக்சரிங் அதுலேயே வந்து செல்போன் மனுஃபேக்சரிங் செல்போன் செல்லில் வரக்கூடிய எல்லாம் வந்து நிறைய மனுஃபேக்சரிங்ஸ் உருவாகுறது இதெல்லாம் நம்ம எடுத்துன்னு வர்றது நல்லது இது தவிர்த்து வேறு சரியான ஒரு மூணு நாலு திட்டங்கள் நமக்கு வருது அப்படி வர சொல்ல எப்போ நம்ம இந்த பணத்தை பெருக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டாஸ்மாக்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அதுக்கான ரெண்டாவது வந்து பயிர்த் தொழில் மெயினாக பயிர்த் தொழில் வந்து ஒன்று பெருக்குங்க இந்த பயிர் தொழில் பெருக்கிறப்போ நல்ல உலகமுள்ள நாடு முழுதுமே உங்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறை வரும் அந்த பற்றாக்குறைக்கு ஏற்ற மாதிரியா விவசாயிகள் வந்து நல்ல வளமாக இருக்கிறதுக்கு தன்னோடய ரேட் உயர்ந்து விற்கக்கூடிய நிலமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ வர காலகட்டங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் அதனால நம்ம இந்த பயிர்த்தொழில வந்து முன்னேறி பண்ணினா இன்னொரு வளங்கள் வரும்றத சொல்லுவாங்க நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் ரீதியான எதிர்காலம் எப்படி சார் இருக்கும் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா

கண்டிப்பா அந்த வழிமுறைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதெல்லாமே இன்னும் ஒன்றியரில் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்றத சொல்றாங்க சார் வரும் காலங்களில் வந்து ஷேர் மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி சார் இருக்கும்

இந்த பிப்ரவரி எண்டு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் இவங்க இந்த பட்ஜெட் வழி வரதுக்கு காரணத்துக்கு முன்னாடிமாக ஒரு மூணு கம்பெனிகள் பெரிய கம்பெனிகள் விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது மூலிமா பட்ஜெட் கொஞ்சம் குழப்ப நிலைமைகள் ஏற்படலாம் இந்த ஷேர் மார்க்கெட் பெரிய டவுன் சந்திக்கக்கூடிய நிலைமை இருக்குது அப்படி இல்லைன்னா ரொம்ப நிலை ஏறிடும் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது தாண்டிட்டாலும் மே மாதம் இந்த மே மாதத்துல எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த நிலை திரும்ப ஆளுங்கட்சி வந்தாங்கன்னா ஷேர் மார்க்கெட் எக்கச்சக்கமான நிலமைகள் உருவாகிடும் அப்படின்னு நல்ல ஏறக்கூடிய தன்மைகள் வந்துடும் இப்போ இந்த மே மாதம் வரைக்கும் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதான் சார் வெளிநாட்டில் இருக்க இந்திய மக்களாக இருக்கட்டும் வெளிநாடு வாழ் மக்களாக இருக்கட்டும் ஜாப் செக்யூரிட்டி வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க ம் நேய் வி நேமி மேடா நேங் டெய்டா திங் மேய்டா நீங்க மேடா இன் மே நேமி மேய்டா மீ

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நிறையான ஒரு வழி வரும் இந்த ஐடி கோட இந்த முடிஞ்சு தான் எட்டாம் மாதம் அது வந்து ஸ்டேபிள் ஆகிடும் பேட் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே சார் இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் எல்லாருக்குமே ரொம்பவே அற்புதமாக பதில் சொல்லிட்டீங்க அடுத்ததாக ஆன்மீக கேள்விகளுக்கு போயிடலாம் சார் சார் கையில் திருஷ்டிகை கட்டுறதுனால திருஷ்டி கழியுமா சார்

கண்டிப்பாக கண்ணாடி மாட்டேன் எப்போவுமே படக்கூடாது சொல்லுவாங்க பெருதவனுக்கே எந்த காரணம் கொண்டோ மனுஷனோட கண்ணடி பட்டதுனாவே நம்ம இயல்பாகவே சில உடல் சரியில்லாமல் போயிடுவாங்க சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நினச்சுன்னா அந்த குழந்தைங்க ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு உடல் நல்லா கொஞ்சம் பாதிக்கக்கூடியதுனால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய விஷயங்கள் இந்த கண்ணடி படுறதுனால கண்டிப்பாக உண்டு அதனால் நம்ம இந்த கயிறு கட்டுறதுனால சோப்பும் பட்டலாம் கயிறு கட்டலாம் மெயினாக இந்த கையில் கட்டக்கூடிய இடத்துல பேர் கங்கண கயிறு சொல்லுவாங்க இந்த கங்கண வர நரம்பு வந்து இங்கே ஓடுது இந்த கங்கணர் முன்னால் ஒரு வெற்றி பாதையை எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு அரசனுக்கு இங்கே இல்லை ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கயிறு நமக்கு கட்டினாங்க அந்த காலத்தில் காட்டுவாசியாக இருக்க சொல்லி ஒரு கயிறை கட்டி அனுப்ப சொல்ல ஒரு வெற்றியை போய் வலு பண்ணிவிட்டு வா ஒரு ஜெயிச்சுட்டு வா அப்படின்றப்போ அந்த எண்ணங்கள் நமக்கு வலுவாயிடும் அந்த எண்ணங்கள் வலுவாக சொல்ல அந்த எண்ணங்கள் மனசில் ஏறி வலுவாகிடுச்சுன்னா நம்ம எந்த பாதையை நோக்கி போகிறோமோ அந்த பாதையை வெற்றியாக அமைக்க வேணும் ஒரு படிப்பு கூட ஒரு பாதையை நோக்கி போகிறப்ப ஏதோ ஒரு பொருள் நம்ம கையில் இருந்ததுன்னா அந்த பொருள் நம்மளை வெற்றி பாதைக்கு எடுத்துன்னு போன்ற ஒரு எண்ணங்கள் அந்த காலத்துலேருந்தே நமக்கு ஏற்பட்டிருக்கு இது உள்ள உலக நாடுகள் முழுதாகவே அதனால் கயிறு கட்டுறதுனால நல்ல ஒரு பலன்தான் கிடைக்க மாதிரி தவிரும் எந்த ஒரு பிரச்சனையும் தாராளமாக கயிறு கட்டிக்கலாம் கண் திருஷ்டிக்கு போகக்கூடிய நிலமை கயிறு கட்டுறதுனால கண் திருஷ்டி போகிறதுனால இல்லை கழுத்தில் மாட்டிக்கிறதுனாலையும் கண் திருஷ்டி போகிறதுனால அது பலன் கிடைக்கும் தாராளமாக செய்யலாம் அப்படின்றத சொல்லார் ஓகே சார் இப்போ வீடுகளில் இருக்க திருஷ்டி கலையணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் பண்ணனும்

வீடோட திருஷ்டிகள் பண்ணால் எழுச்ச பழம் தேங்காய் இல்லைன்னா பூசணிக்காய் மெயினாக வந்து இது வந்து உடைக்கிறது வந்து நம்ம வந்து என்ன நினைப்பேன்னா இது மூட நம்பிக்கையாக நினைக்கலாம் ஆனால் எழுச்ச பழம் ஒரு வீட்டோட கண் திருஷ்டியாக இருக்கக்கூடிய நினச்சி அதை பண்ணீங்கன்னா அந்த மெசேஜ் அதை அப்படியே அதை கலெக்ட் பண்ணிக்கும் அதை கரெக்ட் பண்ணி வெளியே போய் உடைக்கிறப்போ அதோட ஸ்பிரட்னஸ் பண்ணக்கூடியதெல்லாம் எல்லாமே வந்து காஸ்மிக் ஹேனல லெவலில் இருக்கக்கூடிய எனர்ஜியில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நமக்கு அதிகமாக இருக்கும் காற்று மூலிமா வீட்டுள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு அதிகமான நிலமை இருக்கும் மாதிரிலாம் கண் திருஷ்டியாக இருக்க சொல்ல அது காற்று மூலியமாக போயிடும் அவனுடைய எனர்ஜி அந்த எனர்ஜி பொங்கல் சொன்னால் அந்த எனர்ஜி அந்த வீட்டில் திருஷ்டியாக மாறக்கூடிய நிலமை தான் இதை திருஷ்டின்னு சொல்கிறாங்க சிலருக்கு வந்து கண் மறைக்கும் சிலருக்கு அடிப்படும் கது ஒன்றா சின்ன சின்ன ப காலில் அடிப்படுறது இடிப்படுறது இதெல்லாம் ஒரு திருஷ்டி சம்மந்தப்பட்டது ஸோ இந்த திருஷ்டி சார் கண் பார்வை பார்த்தீங்கன்னா அங்கே கண் எழுந்துன்னா கண் மறைக்கிற மாதிரியா இருக்கும் ஒரு பார்வை நடந்து போனால் சரியான ஒரு வழி இருக்காது அது சிலது மறைக்கிற மாதிரி தன்மைகளை வர சொல்ல இதெல்லாம் திருஷ்டிக்கு அறக்குறி ஸோ இதை வந்து நம்ம திருஷ்டி இது வந்து எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எந்த ஒரு வழி போனாலும் இது ஒரு இருக்காது அந்த டைமில் நம்ம திருஷ்டி கேட்டதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சில மூடநம்பிக்கையான விஷயங்களையும் நம்ம செய்யக்கூடாது ஸோ அதுக்கு தேவையான விஷயங்கள் எது மருத்துவ நீதியாக இருக்கோ அதுக்கான வழிகள் நம்ம பண்ண சொல்லலாம் இதெல்லாம் எமிச்சப்படனா மருத்துவ நீதியான வழி எச்சப்பழத்தை சாமி கோயிலில் வச்சு ஏற்றுனா வந்து குடிக்க சொல்லுவாங்க மொத்தமாக சாப்பிடுன்னு இன்றைக்கி வந்து சிட்டிக் ஆசிட் தேவைன்னு எல்லாமே நியூட்ரிஷன் வந்து சொல்கிறான் சிட்டிக் ஆசிட் எழிஞ்ச பழம் மெயினாக நம்ம தேவைப்படுது ஸோ அந்த மாதிரியாக இருக்க சொல்ல அந்த காலத்தில் வந்து ஒரு கண்மறைவாக சொல்லி எல்லாத்தையும் செய்ய வச்சாங்க ஒரு கண்மறைவாக வார்த்தையை சொல்லி ஒரு வா வழியை செய்ய சொல்ல மக்கள் அது ஏற்றுப்பாங்கன்னு நினைப்பாங்க அது மாதிரி தான் மக்கள் வந்து வழியை ஏற்றுக்கிறாங்க அந்த மாதிரியாக இந்த திசை சுற்றி போடுறது மெயினாக பூசணிக்காய் தேங்காய் இப்போ எலிச்ச பழம் இது மூணுமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சாத்மீகமாக செய்யக்கூடிய எந்த ஒரு பலனும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் ஸோ ரொஜகோணமாக செய்யக்கூடாது கெட்டதாக அதை வச்சு பண்ணிடலாம் இது பண்ண அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் மூணாவது நாள் இருக்காது சாத்மீகமாக பழம் சொல்ல இதை வெற்றியை கொடுத்துருன்னு சொல்கிறேன் சார் எலுமிச்ச பழம் மாதிரியே வந்து சாமிக்கு போட்ட மழை நமக்கு கொடுக்குறாங்க அது நம்ம வீட்டு நிலையில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர் ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் எல்லாமே ப்ரொடக்ஷன் தானே எல்லாமே ப்ரொடக்ஷன் கொடுக்கறது தான் அந்த வழி பண்ணாங்க அதான் வீட்டு வாசல்லேயே மாட்டலாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதில் மாலைகள் கொடுத்தாங்கன்னா வீட்டு வாசலில் மாட்டுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்ல ஸோ தெய்வம் இடத்துலேருந்து வர்றது வீட்டு வாசல்லையோ வீட்லேயோ உள்ளேயோ இருக்கிறப்ப அந்த வாசங்கள் நம்ம தேடி வரும் எப்படி ஆகோமேதிகள் அங்கே பண்ணி அதுக்கான தெய்வ பலங்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த பலங்கள் நம்ம வீட்டில் இருக்கோம் அந்த பலங்கள் அன்றைக்கி ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு அந்த பலத்தை கொடுக்குறப்போ வீட்டில் இருக்க கெட்டதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வெளியே போகிறத பார்க்கலாம் சில விஷயங்களை தவிர்க்க முடியும் சில இன்சிடென்ட்லேருந்து தவிக்க முடியுமான விஷயங்கள் இது மூலியமாக நமக்கு ஏற்படும் இது மூலியமாக வழிகள் வரும் ஸோ அந்த நிலைமைகள் வர சொல்ல நமக்கு அது ஒரு பாதுகாப்பு தான் அந்த பாதுகாப்பு அதில் வந்து வெளியே மாட்டி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன் ஓகே சார் சார் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு மகான் பற்றியோ இல்லை ஒரு கோவில் பற்றியான சிறப்பான அம்சங்களை வந்து நீங்கள் சொல்லுவீங்க அதே மாதிரி அந்த வரிசையில் வந்து இந்த வாட்டி வந்து நீங்கள் எங்களுக்கு வைதீஸ்வரன் கோவில் பற்றின சிறப்புகள் கொஞ்சம் சொல்லுங்க சார்

ஸோ அந்த குளத்தோட தண்ணி உற்பத்தி ஆகக்கூடிய அந்த இடம் அதில் இருக்கக்கூடிய அந்த வெல் ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே வரக்கூடிய அந்த தண்ணி உமிழ்நீராக வரக்கூடிய தண்ணி நீங்கள் அதை குளிச்சு நப்போ அதை சரியான பாதுகாப்பு பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ அதை பண்ணுறது ஒன்றும் நல்லது அந்த தண்ணியை குளித்தாவே நம்ம நோய்த்தீர் அது பேர் தான் அதனால தான் தையல் நாயகி வைத்தியநாதீஸ்வரன் பேர் வச்சுருப்பாங்க புரிதானுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தைக்கக்கூடிய தன்மை அந்த காலத்திலே ஆப்ரேஷன் பேரை வச்சுருக்காங்க புரியுது தையல் நாயகி அந்த மாதிரியே ஒரு வழி பண்ண சொல்ல நம்ம அங்கே போய் வேண்டது ஒரு பெரிய பலன் அது இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய உச்சவர் சிலை முக்கியமான விஷயத்துக்குரியது அதுதான் முத்துக்குமாரசாமி ஸோ முத்துக்குமாரசாமியாக இருக்கக்கூடிய அந்த உச்சவர் சிலை முருகன் ஸோ முத்துக்குமாரசாமியாக இருக்கக்கூடிய உச்சவர் சிலை அந்த சிலையில் போய் தான் வைத்தியநாதீஸ்வரர் செவ்வாய்க்கு உகந்த இதாக வச்சுருக்காங்க அது இல்லாமல் இந்த செவ்வாதோஷம் தோஷம் இருக்கவங்க இந்த செவ்வாதோஷம் இருக்கவங்க அந்த கோயிலை சுற்றிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு மெயினாக முத்துக்குமாரசாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியே ஒரு சிலை ஏழு விலைக்கு ஏற்றினாங்க கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் அது இல்லாமல் நமக்கு முக்கியமாக வந்து மிகப்பெரிய சண்டைகள் ஏற்படும் ஃபேமிலிக்குள்ளே இந்த அண்ணன் தம்பிகள் சண்டை உறவுகள் சண்டை ரெண்டாவது இடத்து மூலிமா மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் பாகங்கள் பிரியாமல் இருக்கும் அப்படி பிரியாமல் இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் மெயினாக வைத்தியசங்க கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் உடனே ரியாக்ஷன் ஆகிடும் உடனே அதுக்கான வழி கிடும் அப்போது வைத்தியசம் கோயிலோடய பவர் அவ்வளோ முழுமையான பவர் அது இல்லாமல் தான் பேசுகிற திஷ்டி பற்றி அங்கே திஷ்டி வந்து உப்பு மிளகு வச்சுருப்பாங்க அந்த உப்பு மிளகை வந்து சுற்றி அந்த மரத்தில் போட்டுட்டு வரலாம் முருகர்கோசரம் அப்படி போய்ட்டு வந்ததுன்னா உடலில் இருக்கக்கூடிய தன்மைகள் உடலில் இருக்கக்கூடிய கெட்டது இந்த உப்பு மிளகையும் எடுத்துரும் ஸோ காரம் தன்மையும் உப்பாக இருக்கக்கூடிய தன்மையும் எப்போயுமே உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரிஸை எடுக்கக்கூடிய தன்மையும் உடையது தான் அதை சாப்பிட்றதும் உடலில் அளவாக சாப்பிட்ணும் அதை செய்கிறதும் அளவாக எடுத்துக்கணும் அதே நேரத்தில் அதை திசை சொல்ல அளவாக அதுக்கான வழி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுன்றதை அதை வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா திசி சுற்றி போடுற வழியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ரொம்பவே சிறப்பா அழகா சொல்லிருந்தீங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நீங்க சொல்றது அது இன்னும் சிறப்பா இருந்தது சார் கண்டிப்பா இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் ரொம்பவே தெளிவா ரொம்பவே அழகா சிறப்பா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் வேந்த டீநிலுக்கும் இன்னும் நிறைய இருக்காங்க சு சொல்லுவார் வணக்கம் மற்றுமொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதை உங்களிடம் இருந்து நான் விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்